வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, எதிர்நீச்சல் சீரியலில் திடீரென மரணம், அதிர்ச்சியில் ரசிகர்கள். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரே வார்த்தையால் பிளானை உளறிய கரிகாலன் கட்சி மாறிய விசாலட்சுமிக்கு அப்பத்தா கொடுத்த மிகப்பெரிய ஒரு பதிலடி. வாங்க என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியல் அக்டோபர் 19ஆம் தேதிக்கான ப்ரோமோ வெளியாகி இருக்கிறது. அதில் கோவில் திருவிழாவில் வைத்து கதிர் கொலை செய்வதற்கான பிளான் போட்டிருப்பதை ஜான்சி ராணி தெரிந்து கொள்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதைத் தொடர்ந்து அப்பத்தா பேசி கொண்டிருக்கும் போது கரிகாலன் கேட்ட கேள்வியால் அனைவருக்கும் அதிர்ச்சி கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் எதிர்நீச்சல் சீரியலில் அடுத்தடுத்து எதிர்பாராத திருப்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே ஜீவானந்தின் மனைவியை கொலை செய்வது குணசேகரனும் அவருடைய தம்பிதான் என்ற உண்மை ஜீவானந்திற்கு இப்போது தெரிய வந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஜீவானந்தம் மற்றும் அப்பத்தாவை கோவில் திருவிழாவில் வைத்து போட்டுத் தள்ள வேண்டும் என்று குணசேகரன் தன்னுடைய தம்பிகளை வைத்து பிளான் போட்டு வைத்திருக்கிறார். இந்த பிளானை சிறப்பாக முடித்து ஆகுவேன் என்று கதிர் மற்றும் ஞானம் இருவரும் துடித்து கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் கதிர் நேரடியாக சந்தித்து ரகசிய பிளான் போட்டிருக்காரு. அதோடு ஈஸ்வரி ஜீவானந்தத்தை சந்திக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான கரிகாலன் ஃபாலோ செய்து சொல்லி பிளான் போட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஜனனி மற்றும் சக்தி கம்பெனி தொடங்குவதில் கிருஷ்ணாவால் புது பிரச்சனை வருகிறது. இப்படி சீரியலில் பயணித்து கொண்டிருக்கும் போது இன்றைய எபிசோடுகள் ப்ரோமோ வெளியாகியிருக்கிறது. அதில் கதிர் அண்ணன் அங்கே வந்து இறங்குவனம் என்று நமக்கு அவருக்கு முதலாவது கொடுப்பு போகிற பரிசு ஒரு உசுறுதான் என்று கரிகாலன் மற்றும் ஞானத்திடம் பேசி கொண்டிருந்த இதை மறந்திருந்த ஜான்சி ராணி கேட்டு கொண்டிருக்காங்க. இதைத் தொடர்ந்து மாடியில் எல்லோரும் பேசி கொண்டிருக்காங்க. இப்படியாக அப்போது அப்பத்தா அந்த ஃபங்க்ஷனின் வைத்து 40% சேர் பிரச்சனையை ஒரு முடிவு சொல்ல போகிறேன் என்று சொல்ல, அதற்கு விசாலட்சுமி கோபமாக அதை இப்போதே சொல்ல வேண்டியதானே என்று கேட்கிறாங்க. அதற்கு அப்பத்தா நாங்கள் விழாவுக்கு 2 நாள் முன்னாடியே கிளம்பிடுவோம் என்று சொல்ல, அதை கேட்டு அதிர்ச்சியான கரிகாலன் நீங்களுமா என்று கேட்கிறாங்க. கரிகாலன் கேட்ட ஒத்த வார்த்தையை பார்த்து மொத்த குடும்பமும் அதிர்ச்சியாகி ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டாங்க. இப்படியாக தற்போது ப்ரோமோ வெளியாகியிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சீரியல் இப்போது சில காலங்களாக எந்த நேரமும் பிரச்சனை இருக்கிறது, இது சீரியலின் சுவாரஸ்யத்தை குறைந்து கொண்டே இருக்கிறது என்று சிலர் இந்த ப்ரோமோவுக்கு கருத்து தெரிவித்து வராங்க. அதோடு இப்போதெல்லாம் கரிகாலன் மற்றும் ஜான்சி ராணியை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கிறது என்றும் பலரும் ஃபீல் பண்ணி வராங்க. ஆரம்பத்தில் கரிகாலன் பேசினா காமெடியாக இருக்கும், ஆனால் இப்போது அவர் பேசுவது கடுப்பாக இருப்பது என்பது பலருடைய கருத்தாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த திருவிழாவில் வைத்து அப்பத்தாவையும் ஜீவானந்தை எப்படியாவது போட்டு தள்ளனானு தம்பி குணசேகரனும் கரிகாலனும் எல்லாருமே பிளான் போட்டிருப்பது இப்போது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கலப்பிருக்கு. யார் சாக போகிறா, யாரை கொலை பண்ண போகிறாங்கன்னு என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஒருவேளை அப்பத்தாவே இந்த ஃபங்க்ஷனில் இறந்து போகிறாங்களா அப்படின்னு ரசிகர்களாக ரொம்பவே எதிர்பார்த்துட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.